எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், இவ்வளோ அதாவது ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கிற இந்த ஃபங்க்ஷனில் நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கிற விஜயனனுக்கு தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி பயங்கர சின்ன விஷயம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். இல்லைண்ணா, ஃபஸ்ட் டைமாக வந்து இப்போ மற்ற தடம் வெளியெல்லாம் போனோன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் எதுவுமே பெரிய விஷயமா கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைமாக நிறைய இடத்துல, இப்போ நம்ம போகிற இடத்துல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற எல்லாருமே, என்ன சார் 15ஆம் தேதி ஆடியோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான மூமெண்ட்ஸ். அப்புறம் பேங்க்கு போனீங்கன்னா பேங்க்கில், பெட்ரோல் பங்கில் போனால் பெட்ரோல், எல்லா இடத்துலையுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை ஒரு பெரிய திருவிழா மாதிரி நினச்சி எங்கிட்ட கேட்டு சந்தோஷமான ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டியாக கேட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த விழாவில் நானும் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ கேளுங்க, இதை கேட்டு மாஸ்டரோட அடி எப்படி இருக்கும் அது எங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒரு சில டைம் ரிவீல் பண்ணுவீங்க, அதெல்லாம் ரொம்ப லேட்டாக சொல்லுவீங்க. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றோம். அவர் நிறைய அடி அடித்து நம்ம பார்த்துட்டோம், எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறோம். மாஸ்டரோடைய அடி இல்லை, அண்ணனுக்கு வந்து பாசம் ரொம்ப ஜாஸ்திங்க, பாசத்தில் அடிச்சிருக்காருங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்களில் இருக்கிறத விட லோவில் இருக்கச்சில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்று ஒரு ஷோல்டர் கொடுக்கறதுக்கு அண்ணனாகவும், அப்புறம் ஒரு நல்ல நண்பனாகவும் இருந்து எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சந்தோஷமாக. இந்த நான் ஃபஸ்ட் டைம் இந்த டீமுக்குள்ளே நுழையிறப்போ ஒரு சின்ன பயம் இருந்துச்சு எனக்கு, என்னென்னா இந்த டீமில் இவங்கெல்லாம் ஒரே பயங்கர செட்டு, நான் மட்டும்தான் புதுசாக போன ஸ்டூடெண்ட்டு, நியூ ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்துச்சு. அப்புறமா உள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்சு பார்த்தா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாங்க அப்படின்னு உட்கார வச்சு, ஒன்றா உட்கார வச்சு, ஒன்றா உட்காந்து பேசி, அதுவும் லோகேஷ் சார் வந்து முதல்ல சொன்னீங்களே அதே தான், அவருக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுற எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து எந்த விஷயம் சொன்னாலும், நானே கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தேன் என்ன என்ன சொல்லுவாங்களோ, ஒரு புது டைரக்டர் அவங்க படம் பண்ணியிருக்கிறாங்க பட் நம்ம ஃபஸ்ட் டைம் ஜாயின் இருக்கோன்னு, பட் எல்லாருக்குமே அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து நம்ம என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன வேணுங்கிறதுல அவங்க கிளாரிட்டியாக இருந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் விஜய் சேதுபதி சார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விஜயன்னு இதில் நிறைய இருக்குது, நீங்கள் பாருங்கள் படத்தில் ஃபைட்டில் ஃபைட்டும் இல்லாமல் பாட்டு இருக்குது, பாட்டில் பாட்டு இல்லாமல் ஆட்டம் இருக்குது, எல்லாம் சேர்ந்து இருக்குது. மாஸ்டர் நீங்கள் ஒரு சில அரசியல்வாதி மாதிரி ஆகிட்டீங்க மாஸ்டர். நாங்கள் ஒன்று கேட்டால் நீங்கள் வேறு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, அது என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னு கேட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் பேசி லாஸ்ட்டாக ஏதாவது சொல்லுவீங்களா, நானும் ஆன்னு பார்த்துட்டே இருந்தேன். சொல்லிட்டீங்க எனக்கு.